வணக்கம் கேமர்ஸ், வெல்கம் டு கேம்ரான்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ஃபீல்டு. எஸ், இந்த இயரோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபீல்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்டார்ஃபீல்டு வந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெத்தஸ்டா சாஃப்ட்வொர்க்ஸ். நிறைய கேம் பண்ணியிருப்பாங்க, ஃபால் அவுட்டு, எல்டர் ஸ்கால்ஸு, இந்த கேம்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் ஆக்சுவலி வெரி அவங்களோட ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த கேம் வந்து ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக இந்த கேம் வந்து ஒர்க்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் வந்து கிரியேஷன் இன்ஜின் 2ல பண்ணியிருக்காங்க. கிரியேஷன் இன்ஜின் 2 வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் தி கிரியேஷன் இன்ஜின். கிரியேஷன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினில் வந்து எந்த கேம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்டர் ஸ்கால்ஸ், அப்புறம் ஃபால் அவுட் 76 இதெல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லாமல் அதோட ஸ்டாண்டலோன் வெர்ஷனாக கிரியேஷன் இன்ஜின் 2 வந்து அது வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினில் பண்ணுற ஒரே கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபீல்டு. ஸோ இந்த கேம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிசி ஒன்லி. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அக்வயர் பண்ணது, பெத்தஸ்டா அக்வயர் பண்ணதுலேருந்து அவங்க வந்து சில கேம்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பாக்ஸ்க்கு மட்டும் வச்சிருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் அண்ட் பிசி, ஆப்வியஸ்லி நம்ம பிசி கேமர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம் அதுவும். ப்ளஸ் இந்த கேமை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கேம், செட் அக்ராஸ்ட் ஒரு செட்டில்டு சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி. நான் இந்த கேம் டேக்ஸ் பிளேஸ் எப்போனா வந்து ஒரு 5 light years அவே ஃப்ரம் அவர் சோலார் சிஸ்டம். இயர் வந்து 2330 இயர்ல நடந்திருக்கு. இந்த கேம் வந்து முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா என்னடா இது பாக்கிறதுக்கு நோமேன் ஸ்கை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோமேன் ஸ்கைல வந்து ரொம்ப ஸ்டோரி ரிச்சா கேம்பெயின் மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு இதுனால இது ரெண்டுத்தையுமே நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இடிக்குது. ஸ்டார்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி ரிச்சா ஒரு கேம் இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ மல்டிபிளேயர். நீங்க நோமேன் ஸ்கைல பாத்தீங்கன்னா ஹெவிலி பேஸ்ட் ஆன் மல்டிபிளேயர்லாம் இருக்குது. நீங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டுலாம் நீங்க இது பண்ணலாம், அதெல்லாம் இருந்தது. ஸோ இதுல வந்து மல்டிபிளேயர் கிடையாது, இது வரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோமேன் ஸ்கைன்னு சொன்னே உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்டார்ஃபீல்டும் வந்து இட் இஸ் ப்ரொசீஜரல் வேர்ல்ட் ஜென்ரேஷன் தான். அட் அ பாயிண்ட் வந்து அவங்க வந்து ஒரு 1000 எக்ஸ்ப்ளோரபிள் பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால சம் பார்ட்ஸ் வந்து ப்ரொசீஜரலி ஜெனரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டோரி பத்தி பார்த்தோம்னா வந்து இதுல வந்து ஃபேக்ஷன்ஸ், ஸோ ரெண்டு மெயின் சிட்டிஸ் மாதிரி, மேபி நியூ அட்லாண்டஸ் அண்ட் அகிலா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ரெண்டு ஃபேக்ஷன்ஸ், யுனைடெட் காலனிஸ் அண்ட் த ஃப்ரீ ஸ்டார் கலெக்டிவ் ஃபேக்ஷன்ஸ். ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேக்ஷன் வந்து ஒரு கார்பரேட்டான ஒரு இது இருக்கும் நிறைய விஷயம் தெரியல. ஸ்டோரி பத்தி அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. சோ அதனால நம்மளுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஹோப்ஃபுல்லி தெரியாம இருக்கிறது நல்லது, ஏன்னா அப்பதான் வந்து கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல நீங்க மெயின் மிஷனை தவிர்த்து நிறைய டன்ஸ் ஆஃப் சைட் மிஷன்ஸ் அண்ட் மினி மிஷன்ஸ், பிளஸ் நீங்க வந்து ஃபுல்லா கிரைண்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளானட்ஸ் இருக்கு அப்படின்ற போது உங்களோட எல்லாமே நீங்க உங்களோட ஷிப் தான் மெயின் கீ பாயிண்ட். அந்த ஷிப் மூலமா தான் நீங்க எல்லா இடத்துக்குமே போவீங்க. ஸோ அதனால வந்து ஷிப் பில்டிங், ஷிப்பை வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மிஷன் முடிக்க முடிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பானியன்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அந்த கம்பானியன்ஸை வந்து ரூட் பண்ணி உங்களோட ஷிப் குவார்டர்ஸ்ல கூட ஒரு ஒரு கேட்டகரி, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்கள வந்து வேலைக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸ்டார்ஃபீல்டில் வந்து ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும், வாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு கம்பானியன் மாதிரி இருக்கும் எப்பவுமே கூடவே. அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் அண்ட் ரீசர்ச் இதெல்லாம் கூட பண்ணலாம். நிறைய வந்து நீங்க போய் மைன் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கும், அதை வச்சு நீங்க என்ன கிராஃப்டிங் பண்ணலாம். ஸ்கில் பில்டிங்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் செலெக்ஷன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கேரக்டர் கஸ்டமைசேஷன் உங்களோட ஃபேஸ் அது இது எல்லாமே ரெடி பண்ணும் போதும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக உங்களுக்கு எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம் மக்களே, கிட்டத்தட்ட பல்லு கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாமா. ஸோ நான் ஆடும்போது கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் பல்லு வச்சுன்னா ஆடலான்னு இருக்கேன். இஃப் த ஆப்ஷன் இஸ் அவைலபிள். இதில் இன்னொரு ஒரு கீ பாயிண்ட் எனக்கு டேக் அவே என்னன்னா இப்போ இருக்கிற கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டராக பண்ணுவாங்க, இல்லை தேர்ட் பர்சன் ஷூட்டர் அண்ட் மேபி இந்த ஷோல்டர் வியூலாம் இருக்கும். ஆனால் ஸ்டார்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து தேர்ட் பர்சன் ஆடணுமா, ஷோல்டர் கேம் ஆடணுமா, ஃபர்ஸ்ட் பர்சனில் ஆடணுமா, ஆடின்னு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது தேர்ட் பர்சன் விளாடணும்னு ஆசையாக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு ஷூட்டிங் டவுன் பீப்புள் அப்படின்ற போது எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆடுற போல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு எதிர்பார்க்குற ஒரு கேமாக தான் இருக்கு. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரிலீஸ் ஆனால் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். நான் வாங்கலான்னு இருக்கேன். பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் கிட்ட வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார் பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கேம் தான் இது. பட் ஸ்டில் கன்சிடரிங் த ஃபேக்ட் இவ்வளோ விஷயங்கள் அந்த கேம் உள்ள இருக்குது, நிறைய கண்டென்ட் வரப்போகுது அப்படின்ற போது இப்போ அந்த ப்ரைஸுக்கு
ஏற்ற இது எனக்கு புரியுது. பட் இந்த கேம் ரிலீஸ் ஆன பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு பாலிஷ்டா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. எனிவே கைஸ், இந்த ஸ்டார்ஃபீல்ட் வந்து செப்டம்பர் 6, 2023 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கேமிங் ரிலேட்டட் கண்டென்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சேனலை. அண்டில் நெக்ஸ்ட் டைம், வணக்கம் அண்ட் பீஸ் அவுட்.